அன்புக்குரியவர்களே, நாளெல்லாம் நாம் இந்த வேளையிலே சந்தித்து நல்ல நல்ல விஷயங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மடாதிபதியும் மனிதநேயமும் என்கின்ற தலைப்பு குறித்து பார்க்கப் போகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணில் காவி உடைக்குள் ஒரு கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களையெல்லாம் தன்னுடைய வீரிய வெடிகளில் இந்த மண்ணுக்கு சொல்லி மக்களை உயிர்வதற்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான மாமனிதர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். ஆதிசங்கரர் மரபிலே வந்தவர். ஆனால் அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் இந்த மண்ணை மரபோடு காத்த மரபுகளின் இரட்சகர். இன்னும் சொல்லப்போனால் பெரியவா என்று சொல்லுவார்கள். 68வது பீடாதிபதி, ஜெகன் புகழும் ஜெகத்குரு என்று அவருடைய பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அவர் இந்த மண் பயனுறுவதற்காக தந்தது தெய்வத்தின் குரல். இவ்வளவு சிறப்புகளை பெற்ற அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மனிதநேய சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். ஒரு வெள்ளிக்கிழமை புலர்காலை பொழுது நேரம், அன்றைய காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை தரிசிக்க வருகின்றார். வந்து வணங்கிவிட்டார். புறப்படுவதற்கு முன்பு அவராக போய் சொன்னார் பெரியவரிடத்தில், ஊர்க்காரர்கள் மடத்து பெரியவர்களெல்லாம் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள், ஒரு மாதம் எனக்கு கால அவகாசம் கொடுங்கள், நான் அதை செய்து முடிக்கிறேன் என்றார். உடனே புன்முறுவலோடு மகா பெரியவர் சொன்னார், மாவட்ட ஆட்சியரே, எனக்காக ஒரு உபகாரம் செய்கின்றீர்களா? உத்தரவு பெரியவா, யார் சொன்னாலும் அந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்றார்கள். ஆச்சரியப்பட்டு விக்கித்து போய் நின்றார். ஊர்க்காரர்களும் மடத்து பெரியவர்களும் ஒரு காரியத்தை செய்ய சொல்கின்றார்கள், ஆனால் பெரியவரோ வேண்டாம் என்கின்றார். ஏன் என்று கேட்டபோது பெரியவர் சொன்னார், எல்லாருமாக சேர்ந்து இந்த மடத்தின் அருகிலே 3வது கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மசூதியை எடுப்பதற்கு உங்களிடத்தில் விண்ணப்பம் தந்தார்கள். அதற்கு காரணமாக அவர்கள் சொன்னது, அதிகாலை வேளையில் அவர்கள் தொழுகைக்காக போகக்கூடிய பாங்கு சத்தம் எனக்கு இடையூறாக இருப்பதாக அவர்கள் நினைத்து சொன்னார்கள். இல்லை, அதிகாலை நேரத்தில் ஒழிக்கக்கூடிய அந்த பாங்கு ஒளிதான் என்னை பராசக்தியே காமாட்சியே எழுப்புவதாக நான் நினைக்கின்றேன். தயவு செய்து மசூதி அங்கேயே இருக்கட்டும், மடம் இங்கேயே இருக்கட்டும், அவரவர் பணியை மனிதநேயத்தோடு செய்வோம் என்றாராம். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அன்றைய நீதியரசர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் போய் கைகூப்பி கருணை கடவுளை பார்த்து கண்ணீர் விட்டு நன்றி சொல்லியிருக்கிறார். அதற்கும் பெரியவர் சொன்னாராம், இங்கு வந்த என்பதற்காக உனக்கு கல்கண்டும் குங்குமமும் வில்வமும் பிரசாதமாக வேண்டாம், இதோ தருகிறேன் என்று சந்தனத்தை கொடுத்து சந்தோஷமாக அணிந்து கொள், ஏனென்றால் மடம் மனிதநேயத்தை வளர்க்க வேண்டும் என்றார்கள். இதுபோன்ற மனிதநேயம்தான் இந்த நாட்டிற்கு அவசியம் தேவை.